வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவையில் ஸ்ரீ ஆனந்த கல்பா பவுண்டேஷன் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. கோவையில் ஸ்ரீ ஆனந்த கல்பா பவுண்டேஷன் சார்பில் வருடா வருடம் பல நல்ல நலத்திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்காக செயல்படுத்தி வருகிறது. இதனைத் தொடர்ந்து இளைஞர்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் வேலைவாய்ப்பு முகாமினை கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடத்தியது. ஆனந்த கல்பா பவுண்டேஷன் நிறுவனர் டாக்டர் ஈஸ்வரன் மற்றும் மேகாலயா மாநிலத்தின் முன்னாள் கவர்னர் சண்முகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பு முகாமினை துவக்கி வைத்தனர். இந்த முகாமில் 5000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தேவையான நிறுவனங்களில் நேரடியாக தங்களது விண்ணப்பங்களை பதிவு செய்தனர். இதில் கோவை மாநகரின் முன்னணி இயந்திர நிறுவனங்களான LMW, பிரிகால் மற்றும் IT நிறுவனங்கள் போன்ற முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டன. மேலும் தமிழகத்திலிருந்து பல மாநிலங்களில் இருந்தும் பல நிறுவனங்கள் தங்களின் நிறுவனத்திற்கு தேவையான மாணவர்களை தேர்ந்தெடுத்தனர். இதில் 120 மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த முகாம் மூலமாக அனைத்து வயதினரும் 10ஆம் வகுப்பு முதல் அந்தந்த பட்ட படிப்பு மற்றும் பட்டய படிப்பிற்கான அனைத்து துறைக்கும் அவர்களின் தகுதிக்கேற்ப பல நல்ல வேலை வாய்ப்பினை பெற்று பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆனந்த கல்பா பவுண்டேஷன் துணை அறங்காவலர் கிருத்திகா, டிரஸ்டி லோகேஷ் மமல்ராஜ் மற்றும் உலர்மலர் செந்தில் மற்றும் 5000 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஃபவுண்டர் ஸ்ரீ ஆனந்த கல்பா ஃபவுண்டேஷன், இந்த நிகழ்ச்சி வந்துட்டு வெகு நாளாக நாங்கள் இதை வந்து நடத்தணும்னு நினச்சிட்டு இருந்தோம். நம்மளுடைய இந்த ஆனந்த கல்பா வேலை வாய்ப்பு முகாம் கிட்டத்தட்ட வந்து 100 கம்பெனிஸ் பங்கு பெறுது. அது மட்டும் இல்லாமல் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு கிட்டத்தட்ட 1000-5000 மேற்பட்ட மாணவர்கள் வர்றாங்க. நாங்கள் இன்னும் மேற்கொண்டு மாணவர்கள் வருவாங்கன்னு நினைக்கிறோம். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை கிடைத்து மேலும் வாழ்க்கையில் செழிப்புற எங்களை நாங்கள் வந்து மனமாற வாழ்த்துகிறோம். கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மில்ஸ், எல்ஜி இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃபோடெக், ட்ரான்ஸோன், ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸு, LMW, இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து இதில் கலந்துருக்கு. சென்னை சில்க்ஸ் ஏஜ் வந்துட்டு ஏஜ் லிமிட்டர் எல்லாம் கிடையாது. 8வதுலேருந்து நீங்கள் வந்து டிகிரி எடுத்தவங்க, டிகிரி எடுக்காதவங்க, வயசு உள்ளவங்க, வயசு இல்லாதவங்க எல்லாருமே இதில் கலந்து கொள்ளலாம். அனைவருக்கும் இது வந்து பொதுவான ஒரு வேலை வாய்ப்பு முகாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து வேலை வந்து ஒரு அரிதாக விஷயம். வாழ்க்கையில் வந்து எது இருக்குதோ இல்லையோ, வேலை இருந்தால் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதனால் வேலை கொடுக்க வேண்டும் என்பது ஸ்ரீ ஆனந்த கல்பா ஃபவுண்டேஷனுடைய மனப்பூர்வமான கருத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வை நாங்கள் நடத்துகிறோம். பிற மாவட்டங்கள் எல்லாமே பல்லடம், திருப்பூர், பொள்ளாச்சி சுற்றி உள்ள அனைத்து மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்காங்க. கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர், சென்னை, மதுரை, கேரளா இப்படி எல்லா இடத்துலேருந்தும் வந்திருக்காங்க கம்பெனிஸ் எல்லாமே. ஸ்ரீ ஆனந்த கல்பா அறக்கட்டளை கோவையிலே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மாணவர்களுடைய மன உளைச்சலுக்கு ஒரு மருந்தை கொடுக்கிறது. எத்தனையோ பெற்றோர்கள் எவ்வளவோ லட்சங்களை செலவு செய்து மாணவர்களை படிக்க வைக்கிறார்கள், மாணவிகளை படிக்க வைக்கிறார்கள். இன்றைய தினம் கல்வி என்பது காஸ்ட்லியராக ஆகிவிட்டது. ஒரு LKGக்கு எவ்வளவு ஃபீஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். UKG, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, 10th, அப்புறம் BA, MA, போஸ்ட் கிராஜுவேஷன், டாக்டரேட், இது வரைக்கும் படித்த பிறகு பையனுக்கு வேலை வேணும். அந்த சமயத்தில் அவன் மனசில் இருக்கக்கூடிய உளைச்சல் இருக்கே, அதற்கு மருந்து தான் கொடுக்குறாங்க இந்த கல்பம். கல்ப தரு என்பதே நீங்கள் என்ன கற்பனை பண்ணுறீங்களோ அந்த கல்பனையை ஆனந்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டை தான் வச்சுருக்கார் இவர். அதனால் முதல்ல நான் இந்த ஆனந்த கல்பத்திருவை நடத்துகின்ற பெருமைக்குரிய சிறப்புக்குரிய ஈஸ்வரன் தம்பதிகளையும் அவருடைய இளவரசர் மகனையும் ரொம்ப பாராட்டி நான் இரண்டு கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல் விஷயம், படித்த மாணவர்கள் தாங்கள் டிகிரி மட்டும் போஸ்ட் கிராஜுவேஷன் மட்டும் என்பதோடு நிறுத்திவிடாமல் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. யதார்த்தமாக இன்றைக்கு பல கம்பெனிக்கு என்ன வேணும், ஒரு ஆள் சும்மா BA படித்தேன் BA படித்தேன்னா அது பத்தாது. அவருக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் வேலை தெரிஞ்சிருக்கணும், ஒரு டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும், பிளம்பர் தெரிஞ்சிருக்கணும், அவருக்கு ஒரு மெக்கானிக்கல் வேலை தெரிஞ்சிருக்கணும், அது ஒரு டீச்சிங் தெரிஞ்சிருக்கணும், ஒரு மொழி தெரிஞ்சிருக்கணும், அதே போல் மொழிபெயர்ப்பு கூட தெரிஞ்சிருக்கணும். நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி டெல்லி பாராளுமன்றத்தில் வளாகத்தில் வெளில போகும்போது ஒரு தமிழ் இளைஞனை பார்த்தேன். தம்பி, நீ எப்படிப்பா வந்திருக்கேன்னு கேட்டேன்.
அந்த பையன் சொன்னான், நான் ஐயா நான் எம்ஏ படித்தேன், திருச்சியில் படித்தேன், வேலையே கிடைக்கல, பஸ் ஸ்டாண்டில் ஒரு பத்திரிகை தொகுச்சு வேலை வாய்ப்புன்னு, அதை எடுத்து பார்த்தேன், பாராளுமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளர் தேவைன்னு போட்டிருந்தது, அந்த வேலைக்கு அப்ளை பண்ணையா கிடைச்சிதுங்கிறான். அதனால வேலை வாய்ப்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக 18 வயசுக்கு 30 வயசுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது ஒரு மகத்தான ஒரு விஷயம். அந்த பணியை செய்கின்ற ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய அறக்கட்டளை அவர்களுடைய குடும்பத்தினர் எல்லோருக்கும் நான் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே வந்திருக்கக்கூடிய கம்பெனி பல முக்கியமான கம்பெனி வந்திருக்கு. நான் எதிர்பார்த்ததை விட அதிக தரமான பல கம்பெனிகள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை போன்ற முகாம்களை கோவை போன்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி, ஒரு டெக்ஸ்டைல் சிட்டி, ஒரு பிஸ்னஸ் சென்டர், இது தவிர தமிழகத்திலே சில மாவட்டங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் எடுத்துங்க, காஞ்சிபுரம் எடுத்துங்க, வேலூர் எடுத்துங்க, திருவண்ணாமலை எடுத்துங்க, கடலூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, இங்கெல்லாம் கூட இதை மாதிரி முகாம்களை ஐயா நடத்தி நிறைய ஆயிரம் ஆயிரம் இளைஞர்களுக்கு அவர் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி.